பிரபல யூடியூபரான பிரியாணி மேன் என்பவர் தற்பொழுது தற்கொலைக்கு முயன்றது ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இதற்கு காரணம் இரஃபான் அவர்களுடைய விவகாரமா அல்லது டெய்லர் அக்கா குறித்து அவர் சமீபத்தில் பேசியிருந்தார் எந்த விவகாரமா அல்லது அப்படி பிரியாணி மேன் அவர்களுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக ஏ டுடியும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு ஒருவேளை இதுதான் காரணமா அப்படின்னு பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கு அதாவது பிரியாணி மேன் என்கின்ற அப்படி யூடியூப் சேனலை நடத்தி வரக்கூடியவர் தான் இவர் சமீபத்தில் இரஃபான் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இது குறித்து தான் இரஃபான் அவர்கள் அப்படி பிரியாணி ரிப்ளை கொடுக்கிற விதமாக அவரும் ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் எல்லா ஆதாரமுமே இருக்கு பிரியாணி மேன் இந்த மாதிரி பொய் சொல்றத வழக்கமாக வச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆவேசமாக இர்ஃபான் அவர்களும் பேசியிருந்தாரு அதனை தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய டெய்லர் அக்கா என்கின்ற அந்த ஒரு பெண்மணி குறித்தும் பேசியிருந்தார் அதாவது அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை இளைஞர்களை ஈர்க்கிற விதமாக நிறைய ரீல்ஸ்களை போட்டு நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் இதற்கு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி எந்த விதமான ஸ்கேமும் பண்ணலை எந்த ஒரு விஷயமும் பண்ணலை ரொம்பவே தெளிவாகவும் அதே பக்கம் நான் ரொம்பவே நியாயமாகவும் என்னுடைய திறமையை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லரக்கா குறித்து அப்படி பிரியாணி மேனவர்கள் பேசியது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருந்தது பலரும் இதற்கு கோபமாக ரிப்ளையும் கொடுத்துருந்தாங்க அப்படிதான் பிரபல யூடியூப் சேனல் நடத்தி வரக்கூடிய ஏ அவர்களும் இதுக்கு ரிப்ளை கொடுக்கிற விதமா நேற்றைய தினம் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தாரு அதுல பார்த்தீங்கன்னா அப்படி எந்த விதமான தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாம நீங்க இந்த மாதிரி வீடியோ போடுறது ரொம்பவே தப்பு அப்படின்னும் அதே போல பிரியாணி மேன் அவர்கள் ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்ணும்பொழுது எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அவங்க எந்த விதமான ஸ்கேமுமே பண்ணல நீங்க முதல்ல ஒரு விஷயத்த சரியா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை முன்வைத்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இதற்கு ரிப்ளை கொடுக்கிற விதமா பிரியாணி பிரியாணிமேன் அவர்கள் லைவும் வந்துட்டு யூடியூப்ல போட்டிருந்தாரு அதுல பாத்தீங்கன்னா ஏ டுடி அவர்களும் எந்த விதமான தெளிவுமே இல்லாம நான் சொன்னதுல பாதியை கட் பண்ணிட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு அப்படின்னு அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோக்களை வெளியிட விரும்பல எனக்கு யூடியூப் இதுவே போதும் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு அப்படி சூசைட் பண்ணவும் முயற்சி பண்றாரு அந்த ஒரு நேரத்தில் அவருடைய அம்மா வந்துட்டு அவரை காப்பாத்திட்டு இதுக்கப்புறம் உனக்கு யூடியூப்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டி அதுக்கப்புறம் கூப்பிட்டு போற மாதிரியான ஒரு யூடியூப் லைவ ரசிகர்கள் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தும் போயிருக்காங்க தான் இந்த ஒரு விஷயத்திற்கு அவர் எடுத்த பகிர் முடிவுக்கு என்ன காரணம் இவங்க மூவரில் யார் காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு கேள்விகளும் எழும்பி வருது இந்த ஒரு வீடியோவுக்கு நிறைய ரசிகர்கள் சொல்றது என்னன்னா அதாவது அடுத்தவர்களை பற்றி தேவலாம விமர்சனம் செய்யறது இவருடைய தப்பு தான் அதற்கு இவர் தான் முழு முழு காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இந்நிலையில தான் ரசிகர்கள் பாரலும் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம திசை நியூஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க